Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் கருத்தரிக்க எப்போது உடலுறவு கொண்டால் நல்லது அதை பற்றி பார்ப்போம். இன்றைய காலத்தில் கருத்தரிப்பது என்பது கடினம். இதற்கு நமது மோசமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் தான் காரணமாக கூற வேண்டும். ஆனால் நாம் சரியான நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டால் வேகமாக கருத்தரிக்க முடியும் என்பது தெரியுமா? பெண்ணிற்கு கருவளமிக்க நாட்களானது 4 டு 5வது நாட்களில் இருந்து ஆரம்பமாகி அதே சுழற்சியின் 19வது நாள் வரை இருக்கும். இங்கு எந்த காலத்தில் உடலுறவு கொண்டால் எளிதில் கருத்தரிக்க முடியும் என்பது குறித்து சொல்கிறேன் கேளுங்கள். ஓவுலேஷன் காலம் என்பது கருமுட்டை வெளிவர தயாராக இருக்கும் காலமாகும். ஒரு பெண்ணிற்கு ஓவுலேஷன் நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பும் ஓவுலேஷன் முடிந்து 2 நாட்கள் கழித்தும் உடலுறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகம். இருப்பினும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இது வேறுபடும். உங்களது ஓவுலேஷன் காலத்தை தெரிந்து கொள்ள முதலில் உங்களது மாதவிடாய் சுழற்சியை குறைந்தது 2 to 3 மாதங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஓவுலேஷன் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வேறுபடும். ஒரு பெண்ணிற்கு ஓவுலேஷன் காலம் என்றால் மார்பகங்கள் மென்மையாகவும் சற்று வலியுடனும் இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் அசௌகரியத்தை உணரக்கூடும். வேறு சில பெண்களுக்கு பாலுணர்வு அதிகமாகவும் யோனியில் வெள்ளைப்படுதல் அதிகமாகவும் இருக்கும். சொல்ல போனால் இந்த மாதிரியான மாற்றத்தை அடுத்த மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிப்பதற்கு 10 to 12 நாட்களுக்கு முன் உணரக்கூடும். பெண்களுக்கு ஓவுலேஷன் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்கும். இது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும். ஆகவே ஒவ்வொரு பெண்ணும் தங்களது மாதவிடாய் சுழற்சியையும் ஓவுலேஷன் காலத்தையும் சரியாக கவனித்து உறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போது கருத்தரிப்பதற்கு இடையூறை ஏற்படுத்தும் காரணிகளை பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை முறையில் மது, போதைப் பொருள், சிகரெட் போன்றவை இருந்தால் அது கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைக்கும். அதிலும் சிகரெட் மற்றும் மது போன்றவை கருமுட்டை மற்றும் விந்தணுக்களை பாதித்து கருத்தரிக்க முடியாமல் செய்யும். எனவே இந்த பழக்கங்கள் இருந்தால் உடனே அதை தவிர்க்க வேண்டும். ஒரு பெண் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தால் அது அந்த பெண்ணின் கருத்தரிக்கும் வாய்ப்பை குறைக்கும். எனவே பெண்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயல வேண்டும். எத்தனை முறை உடலுறவு கொள்கிறோம் என்பதை பொறுத்தும் கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை நீங்கள் அடிக்கடி உடல் உறவில் ஈடுபடுபவர்களாயின் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவ்வாறு இல்லாமல் எப்போதாவது என்றால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.